இந்தியா சேனல். இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது பத்தி பார்க்க போறோம். கொள்ளு ரசம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உடல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டோம்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து சளி இருமல் அது மாதிரி தொல்லைகள் இருந்தா இதை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனையும் நமக்கு சால்வ் ஆகும். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா 50 கிராம் கொள்ளு, தனியா சிறிதளவு, மிளகு, சீரகம், 2 தக்காளி தூள் நறுக்கப்பட்ட தூண்டுகள், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 8 பல் பூண்டு, 4 காய்ந்த மிளகாய் மற்றும் வெள்ளிக்காய் அளவு புளி கரைச்சலே நம்ம கருத்து ரெடியாக தயாராக இருக்க வேண்டும். தேவையான உப்பு மூலம் கலந்து கொள்ள வேண்டும். பெருங்காயம் நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். முதலில் நம்ம கொள்ள அடுப்புல வச்சு நல்லா வதக்கி நிறமாக வர வரையும் கொள்ளு நம்ம நன்றாக வைக்க வேண்டும். நிறமாக வறுத்தவுடன் அதை அனைத்து மனம் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தயாராக வச்சுக்கணும். நம்ம கொள்ளு வந்து நல்லா வந்து ஃபைனாக பொடி பண்ணி தயாராக வச்சுக்கிட்டோம். என்ன பண்ண போகிறோம்னா மிளகு, சீரகம், தனியா, தக்காளி, காஞ்ச மிளகா, கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகா, 2 பூண்டு, இந்த கொள்ளு பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாம் ரெடியாக போட்டு வச்சுக்கிட்டோம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதன் பிறகு ரசம் எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். மிக்ஸியில் போட்டு நம்ம பேஸ்ட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ரசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போடணும் கடாயில். எண்ணெயை வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம். தயாராக வச்சிருக்கிற புளி கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு புளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சூடாகி தயாராக வச்சிருக்கிற மல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரசம் கொதிக்கிற கண்டிஷன் வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்லாம் சொல்லியிருக்காங்க இலச்சவனுக்கு எள் கொழுத்தவனுக்கு கொள்ளு. அந்த கொழுத்தவனுக்கு கொள்ளுனா இந்த கொள்ளு ரசம் இது நம்ம ஆட் பண்ணுவோம் சாப்பிட்டுருந்தோம்னா உடம்பு உள்ள கொழுப்பு குறையின்றது தான் நம்ம முன்னோர் முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு மேலே பிளேட்டை கொதிக்கிற வரைக்கும் மேலே வச்சு முடி வைப்போம். கொஞ்சம் கொதிக்கிற டைமுக்கு பிளேட்டை எடுத்துப்போம். கொதிக்குதானே நம்ம இப்போ பிளேட் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். கொதிக்கிற கண்டிஷன் வந்துருக்கு. ஒரு ட்ரிப் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கொதிக்கணும். இது என்ன நம்ம கொள்ளு ஆட் பண்ணியிருக்கனால நல்லா கொதிச்சாதான் ரசம் நல்லாயிருக்கும். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதித்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆறின பிறகு நம்ம சாப்பிட்லாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். வியூவர்ஸெல்லாம் சாப்பிட்டு பயனடைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக எதனா ரெசிபிஸ் வேணும், புதுசாக எதனா ட்ரை பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வியூவர்ஸ்.